வியூவர் வணக்கங்க யூடியூப் சேனலில் சட்டமரியில் பார்க்க போற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகி ஹெச் ராஜா அதாவது பாஜகவில் தமிழகத்தை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கையும் மேலும் எதற்காக அந்த வழக்கில் இவருக்கு பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டதுங்கிறதையும் மேலும் இவர் வந்து அந்த வழக்கில் சொல்லப்பட்ட மாதிரியான தவறுகளை செய்திருந்தால் அதற்கு என்ன செக்ஷனில் என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்ப்போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடெண்ட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நடக்குதுங்க எங்கே நடக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க வேடசந்தூரில் இந்த இன்சிடெண்ட் நடக்குதுங்க திண்டுக்கல்லில் இருக்க வேடசந்தூரில் பார்த்தீங்கன்னா ஹிந்து முன்னணி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக ஹெச் ராஜா செல்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதுக்கோட்டையில் இருக்க ஒரு கோயிலில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான கோயில் சொத்துக்களை வந்து ஹிந்து அறநிலைத்துறையினர் வீணடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஐம்பது ஏக்கர் நிலத்தை வந்து மீட்க சொல்லி அதாவது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற ஐம்பது ஏக்கர் நிலத்தை வந்து மீட்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுமே இன்னொரு செயல்பட்டு அந்த நிலத்தை வந்து ஹிந்து அறநிலைத்துறையினர் மீட்கவில்லைன்னு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹிந்து அறநிலையத்துறையினரையும் மேலே அவர்கள் வீட்டு பெண்களையுமே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான சொற்களை பேசியிருக்கிறாருன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆமா புகுந்த வீடு உருப்படாதோ அதே மாதிரி ஹிந்து அறநிலையத்துறையினர் பூந்த கோயில் வந்து உருப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க இதையெல்லாம் பார்த்த ஹிந்து அறநிலையத்துறையோட துணை ஆணையாளர் ஹரிஹரன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க ஒருங்கிணைந்த முதன்மை நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர் அதாவது ஹெச் ராஜா வந்து இந்த மாதிரி ஹிந்து அறநிலைத்துறையினரையும் மேலே அவர்களுடைய வீட்டு பெண்களையுமே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான பேச்சை பேசியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஒருங்கிணைந்த முதன்மை நீதிமன்றத்தில் அந்த வழக்கானது விசாரணைக்கு வருது ஆனால் ஹெச் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஜராகாமையே இருக்கிறார் அந்த வழக்கில் இந்த மாதிரியே ஒரு குறிப்பிட்ட காலம் போயிட்டு இருக்குது எந்த ஒரு இதுக்குமே வந்து அவர் ஆஜராகாமல் இருக்கிறாரு அதே மாதிரி நேற்று வந்து ஹியரிங் வந்தப்போ ஒரு ஆஜராகாமல் இருந்திருக்கிறாரு அதனால் நீதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பிடிக்க சொல்லி பிடிவாரண்ட் வந்து பிறப்பிச்சிடுறாரு இது எந்த நீதிமன்றத்தில் நடக்குதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஒருங்கிணைந்த முதன்மை நீதிமன்றத்தில் நடக்குதுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தண்டனை இவர் வந்து இந்த மாதிரியான சொற்களை சொல்லியிருந்தால் அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபோர் நைன்டி நைன் ஆஃப் ஐபிசி அது இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்க செக்ஷன் ஃபோர் நைன்டி நைன் படி டீஃபேமேஷன் வந்து தொடரலாம் அதாவது வந்து ஹிந்து அறநிலைத்துறையினரை வந்து அவருடைய பெயரை கெடுக்கிற விதத்தில் வந்து இவர் தவறான செய்திகளை பரப்புறாருன்னு சொல்லி டீஃபமேஷன் வழக்கு தொடரலாம் இப்படி வழக்கு தொடரப்ப அவருக்கு செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் பனிஷ்மெண்ட் ஆஃப் டிஃபமேஷன் படி அவருக்கு வந்து இரண்டு வருடம் முறை சிறுதனையும் ஃபைனோ இல்லை இரண்டுமே சேர்த்தி வந்து ஹெச் ராஜா அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்சல்ட்டிங் தி மாடஸ்டி ஆஃப் உமன் வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு மாடஸ்டியை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரியான சொற்களாக சொல்லியிருக்கிறார் அதாவது ஹிந்து அறநிலையத்துறையினரோட வீட்டு பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான சொற்களை கூறி விமர்சனம் செஞ்சுருக்கிறாருங்க இதுக்கான தண்டனை வந்து கொடுக்கலாங்க இதுக்கு என்ன தண்டனை கிடைக்குன்னா ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரலும் சிம்பிள் இம்ப்ரெஷன்மெண்ட் வந்து கொடுக்கலாங்க இல்லை ஃபைன் கொடுக்கலாம் இல்லை இரண்டுமே வந்து சேர்த்தி கொடுக்கறதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கி வந்து ஹெச் ராஜா அவர்களுடைய கேஸ் பற்றி பார்த்தோம் மேலே அவருக்கு எதுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்கிறாங்கிறதையும் பார்த்தோம் அவருக்கு தன்னை கொடுத்தா என்னென்ன செக்ஷனில் வந்து தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துங்க மேலும் இது மாதிரியான சட்ட சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் சட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க நன்றி வணக்கம்